श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज कुलब्ध शीतकिरण श्री श्रीनिवासाद् गुरोः लब्ध श्रीधर चक्रलांचन विधिं गंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं स्तोत्ररत्नम् 21வது ஸ்லோகம் பார்க்கிறோம். ஸ்லோகம் வாசிக்கிறேன். நமோ நமோ வாங் மனசாதி பூமயே, நமோ நமோ வாங் மனசைக பூமயே, நமோ நமோ நந்த மகாவிபூதயே, நமோ நமோ நந்ததயைக சிந்தவே. இதற்கு மின் ஸ்லோகங்களில் பெருமாளுடைய நிரவதிகமான சுவாமித்துவம், எல்லையற்ற அவருக்கு ஒரு சுவாமி என்று இல்லாதபடி எல்லையில்லாத இந்த உபய விபூதிக்கும் தானே சுவாமி என்றும், நிரபேட்ச ஸ்வதந்திரம் உடையவர், சுவாதந்திரம் அத்தியங்குஷம் என்று சொல்லுவது போல அங்குஷம் இல்லாத ஒரு சுவாதந்திரியம், அதுதான் நிரபேட்ச சுவாதந்திரியம். சில பேருக்கு சில சுவாதந்திரியம் கொடுத்திருந்தாலும் கூட லோகத்தில் அது சாபேட்ச, சில விஷயங்களை அபேட்சிச்சு தான் இருக்கும். எல்லா விஷயத்தையும் அபேட்சித்து சுவாதந்திரியம் கொடுக்க முடியாது. ஆனால் நிரபேட்ச சுவாதந்திரியம் என்று ஒன்று உண்டு என்றால் அது பகவான் நாராயணனுக்கே என்று நிரபேட்ச சுவாதந்திரியத்தையும், நிரவதிக சௌலபியம், அவர் இவ்வளவு இருந்தும் கூட சுலபமானவர் என்ற இந்த குணங்கள் பறக்க பேசப்பட்ட பின் அப்படிப்பட்ட பெருமாளிடத்தில் ஏவம் பிரதிபாதித்த பிரகாரேன, இதமாய் முன் கூறப்பட்ட பிரகாரேன அர்த்தம், முன் கூறப்பட்ட வழியில் நிருபாதிக சுவாமினி நிரவதிக ஸ்வதந்திரே நிரவதிக சௌலபியே பகவதி ஸ்வாத்மனஹா ஸ்வரூப நிபந்தனம் குணகிருதம் ச தாசியத்துவம் தாசத்துவம். அதாவது இப்படிப்பட்ட பெருமாளிடத்தில் தன்னுடைய தாசத்துவத்தை அனுபவன் அனுபவித்து கொண்டுன்னு அர்த்தம். சுவாத்மனஹா தன்னுடைய ஸ்வரூபகிருதம் என்றால், ஸ்வரூப நிபந்தனம் என்றால் இந்த ஆத்மஸ்வரூபமானது எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மாவுக்கு பரதந்திரமானது தான். அதனால ஸ்வதகா பிராப்தமான பரதந்திரத்துவம், ஸ்வதகா பிராப்த ஸ்வரூபத்தகா பிராப்தமான தாசத்துவம். ஏன்னா இந்த ஹாத்மன பரசா, எல்லா ஜீவன்களுமே பரமாத்மாவுக்கு தாசபூத்தால்தான் என்று சிவன் தன்னுடைய பகவத் ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார், சிம்மஸ்துதியில் சொல்கிறார். ஸ்வாத்மன பரமாத்மன அத்தோஹி தாசபூதா ஸ்வத சர்வே ஹி ஆத்மான பரமாத்மனஹா அத்தோகமபி தே தாசஹா இது மத்வா நமாம்யஹம் என்ற ஸ்லோகத்தில். அதனால் தாசபூதத்துவம் ஸ்வரூபகிருத்தம், இந்த ஆத்மஸ்வரூபகிருத்தமே தாசத்துவம் தான். அது மட்டும் இல்லாமல் குணகிருத்தம் என்றால் ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கணும், தன்னுடைய நிகிருஷ்டமான குணங்கள் அதனாலே தாசத்துவம், தன்னுடைய அவருடைய உத்கிருஷ்ட குணங்களுக்கு எதிரே தன்னுடைய நிகிருஷ்ட பாவம்ன்றது தான் கண்ணுக்கு எதிரே தெரிகிறதுனால குணகிருத்தமானதும் கூட இந்த தாசத்துவம். இதை அனுபவித்து கொண்டு அதற்கு அனுகுணமான விருத்தி, என மனசில் தாசத்துவம் இருக்கும் ஆனால் அவளுடைய விவகாரத்தில் தெரியாத போயிடும். நிறைய சமயங்கள் தாசத்துவம் மனசில் இருக்குது, சுவாமி எனக்கு பக்தி பெருமாளுடைய பக்தி மனசில் இருக்குது, நான் போயிடுவோம் கோவிலில் போய் சேவிச்சாதான் அப்படின்னு இல்லைன்னு சில பேர் சாதாரணமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தப்பு, ஏன்னா இருந்ததுன்னா அது நம்மளுடைய ஆச்சரணத்துலேயும் தெரியும். அதனால் தன் மனசில் இருக்கிற அந்த தாசபூதத்துவத்தை விருத்திமப்பி ஆச்சரித்து அதுக்கு அனுகுணமான ஒரு சேஷ்டை, அதுக்கு அனுகுணமான ஒரு காரியங்களையும் பண்ணுகிறார். இந்த ஸ்லோகத்தில் நமஹா நமோ நமஹா என்று அவர் தன்னுடைய பிரஹ்வி பாவத்துடன் சாஷ்டாங்க தண்டவத்காரம் பண்ணி கொண்டு இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணுகிறார். நமோ நமோ வாங்மனசாதி பூமையே என்ற ஸ்லோகத்தை, சாதாரணமாக வாங்மனசாதி பூத்தை பூமையே நமோ நமஹா 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 ரெண்டு தடவை
சாதாரணமாக நமோ நமஹா நமோ நமஹான்றா இல்லையா, நமஹா நமஹா அப்படின்ற பதச்சேதம் அதுக்கு. நமஹா நமஹான்றத நமோ நமஹான்னு நம்ம சொல்கிறோம். வாங்மனசாதி பூமையே நமோ நமஹா, வாங்மனசைக பூமையே நமோ நமஹா, அனந்த மகாவிபூதையே நமோ நமஹா, அனந்த தயைக சிந்தவே நமோ நமஹா. நான்கு விஷயம் இதில் இருக்கு. ஒன்று, அவருடைய அபரிச்சேத்தியமான ஒரு வைபவம், அது மட்டும் இல்லாமல் வாக்கு மனசு ரெண்டுத்துக்கும் விஷயமாகாதவர், அந்த அளவுக்கு எல்லை நிலமே கிடையாது. வாச்சா மனசாவா ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா என்ற ஸ்ருதி இங்கே அனுசந்தானம் பண்ண வேண்டியது. அதனால் வாங்மனசாதி, வாங்மனசுக்கு அதிபூமி என்றால் தாண்டி இருப்பவர்னு, இது எல்லாத்துக்கும் தாண்டி இருப்பார். நமோ நமோ வாங்மனசைக பூமையே என்று அடுத்தது நம்ம இதை வியாக்கியான கிரமத்தில் பார்க்கலாம். வாக்குக்கும் மனசுக்கும் மட்டும்தான் எட்டுபவர், வாக்காலையும் மனசாலையும் தாண்ட முடியாதவர், ஆனால் வாக்காலையோ மனசினாலேயோ தான் கிரகிக்க முடியும். விசுத்த மனசைக கிராக்கியத்துவம்ன்றார் பாஷ்யக்கார். அந்த மாதிரி விசுத்த மனசா ஏவ கிராக்கியத்துவம் இவருக்கு இருக்குன்றது தான் வாங்மனசைக பூமையேன்ற சப்தத்தினால சாதிக்கிறார். அனந்த மகாவிபூதையே நமஹா நமோ நமஹா, அனந்தமான மகாவிபூதி உபய விபூதியும் சேர்த்து மகாவிபூத்தின்னு சாதிக்கிறார். லீலா விபூதி அண்ட் ஸ்ரீவைகுண்டம் நித்திய விபூதி ரெண்டத்தையும் சேர்த்து அனந்த மகாவிபூதையேன, அதுக்கு பரிச்சேதமே கிடையாது. மேலே கீழே பரிச்சேதம் உண்டு, மேலே பரிச்சேதம் கிடையாது. அதனால் அனந்த மகாவிபூதையே நமஹா, அனந்த தயைக்க சிந்தவே நம, இப்படி இருந்தும் அவர் தயா சிந்து என்று சூச்சிப்பிப்பதற்காக, சுலபர் என்று சூச்சிப்பிப்பதற்காக அதையும் செய்கிறார். ஸோ இந்த ஏவம் பிரதிபாதித்த பிரகாரேண நிருபாதிக சுவாமினி நிரபேக்ஷஸ்வதந்திரே நிரவதிக சௌலபியே என்ற இந்த சப்தங்கள் இந்த ஸ்லோகத்திலையும் பிரதிபாதிக்கப்படுகின்றன என்று தெரிந்து கொள்ளலாம். முன்னையும் சொல்லியிருக்கார், நமஸ்கார பிரகரணேச்ச நமசப்தா ஏவம் நிருச்சதே. நமஸ்கார பிரகரணத்தில் நமஹான்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், யா காஷ்சன கிருதயா மம பகவதி ந மம மமதா அஸ்தி தாசு பகவத ஏவ தாஹா அமமோகம் பகவதி அகமபி ந மம பகவத ஏவ அகமஸ்மி இத்யேவம் அமமதாம் யோஜயந்தோ நமஹா இதி என்று நமசப்தத்துக்கு வியாக்கியான பிரகரணத்தில் இதுக்கு நிருக்தி சொல்லியிருக்கா. வேறு கிரந்தாந்திரங்களில் இந்த ஒரு சம்வாதம் கொடுக்குற, யாகா காஷ்சன கிருதயா நான் என்ன செய்கிறேனோ எல்லாம் மம பகவதி என்னுடைய பெருமாளுக்காகத்தான், மம பகவதின்னு நான் அவரிடத்திலே சமர்ப்பிக்கிறேன். அதில் என்னென்னக்க, ந மமதா ந மம மமதா அஸ்தி தாசு, அந்த கிரியைகளில் எனக்கு மமத்துவம் இல்லை, பகவதா ஏவ தாஹா அந்த கை அதெல்லாம் பகவானுக்குத்தான், அமமோகம் பகவதி மமதா இல்லாமல் இருக்கிறேன் பகவான் பகவத் விஷயத்தில் அடியேன், அமமோகம் பகவதி நான் மமகாரம் இல்லாமல் அந்த நான் பண்ணும் கைங்கரியங்களில் எனக்கு மமகாரம் இல்லைன்னு அர்த்தம். அகமப்பி நம்ம ஏன்னா நானே என்னை சேர்ந்தவன் இல்லை, நானே பகவானை சேர்ந்தவன், அப்புறம் எனக்கு எங்கேருந்து அகங்காரம் மமகாரம் வரும். பகவதையேவ அகம் அஸ்மி நான் அவருக்காக தாசபூதனாகத்தான் இருக்கிறேன், பகவதையேவ அகம் அஸ்மி இத்யேவம் இப்படியாக அமமதாம் யோஜயந்தஹா அமம ந மம அப்படின்றத சேர்த்து தான் அது நமஹான்னு ஆயிருக்கு, ந மம தான் நமஹான்னு ஷார்ட்கட் ஆயிருக்கு. இமமேவ அர்த்தம் அபிப்பிரேத்திய உக்தம் மகாபாரதி, மகாபாரதத்திலையும் இந்த அர்த்தத்தில் இந்த அர்த்தத்தை மனசில் வச்சுண்டு, வியக்ஷரஸ்து பவேன் மிருத்யு த்யக்ஷரம் பிரம்மண பதம் மமேதி வியக்ஷரோ மிருத்யு ந மமேதி ச சாஸ்வதம் இதி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் மகாபாரதத்தில். ரெண்டே அக்ஷரம்தான் மிருத்யு, மூணு அக்ஷரம் தான் பரமாத்மாவுடைய பதம் அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம். ரெண்டு அக்ஷர மிருத்யு என்னதுரான்னா மமன்றது தான் ரெண்டு அக்ஷர மிருத்யு, ந மமன்றது தான் பெருமாளுடைய சாஸ்வதமான பதத்தை அடையும் வழி அப்படின்னு ஒரு
ரொம்ப அற்புதமான ஒரு பிரகரணத்துல சொல்றது மகாபாரதத்துல. நமஸ்கார பிரபாவஸ்ச ஸ்ரீ விஷ்ணு தர்மாதிஷு பிரசித்தா. நமஸ்கார பிரபாவமானது விஷ்ணு தர்மாதி கிரந்தங்களிலும் பிரசித்தம். யதா பிரணம்ய கிருஷ்ணம் சஹசாம் பாம்சு கிளிஷ்டே மஹீதலே நிஷ்கல்மஷோ பவேத் சத்யா லலாட்டே பாம்சு மண்டலாத் துர்கசம்சார காந்தாரம் அபாரம் அபிதாவதாம் ஏக கிருஷ்ண நமஸ்காரா முக்தி தீரஸ்ய தேசிகா என்று விஷ்ணு தர்மோத்தரம் சொல்லுகிறது. என்ன அர்த்தம்னால், பிரணம்ய கிருஷ்ணம் சஹசாம், திடீர்னு பெருமாளை பார்த்து கிருஷ்ணர் இடத்துல கீழே விழுந்துடணும். எப்படின்னா, பாம்சு கிளிஷ்டே மகிதலே, கீழே என்ன இருக்கு, அழுக்கு இருக்கே, இது வந்து ரொம்ப டர்ட் ஆயிடுமே நம்ம வஸ்திரமெல்லாம், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. பாம்சு கிளிஷ்டமாக இருக்கக்கூடிய பாம்சு அப்படின்னா தூசி, தும்பு தூசி இருக்கிற இடமா இருந்தாலும், கிளிஷ்டமாக அதனாலேயே கிளிஷ்டமாக இருக்கக்கூடிய பூமியாக இருந்தாலும், மகிதலத்தில் அந்த பூமியில் கூட நிஷ்கல்மஷா, மனசில் கல்மஷம் இல்லாமல், சத்யோலலாட்டே பாம்சு மண்டநாத்து, உடனே அங்கே கீழே விழுந்து சேவிச்சு தன்னுடைய லலாட்டத்தில் நிறைய தூசிகள் படியிருத்தனா, அப்படின்னு அர்த்தம் சிரசாலையும் வந்தனம் பண்ணணும்னு அர்த்தம், சிரசும் பூமியில் படணும். துர்க சம்சார காந்தாரம் அபாரம் அபிதாவதாம், அதாவது தாண்ட முடியாததான இந்த சம்சார காட்டை, அதுவும் அபாரம் என்ற சப்தத்தினால், ஒன்று துஸ்தரம், துர்க துர்க சம்சார காந்தாரம், துர்கன துர்கமன் அர்த்தம், அடைய முடியாத சம்சார அந்த பாரத்தை அடைய முடியாத சம்சார காந்தாரம் அபிதாவதாம், அதில் ஓடின்ட்டுருக்கிற நமக்கு சேத்தனானாம் ஏக கிருஷ்ண நமஸ்காரா முக்தி பீஜஸ் முக்தி தீரஸ்ய தேசிகா, ஒரே ஒரு கிருஷ்ண நமஸ்காரமே முக்தின்ற தீரத்துக்கு வழிகாட்டுதலாக அமையும் என்று முக்தி தீரஸ்ய தேசிகா, முக்தின்ற தீரத்துக்கு தேசனான நிர்தேசனம் இதெல்லாம் வந்து வழிகாட்டுறதுன்னு அர்த்தம். அதனால தான் தேசிகாகன்னா நமக்கு நல்ல வழி காட்டுவதனால தான் தேசிகான்னு சொல்கிறோம். ஏகோபி கிருஷ்ணே சுகிருத பிரணாமகம் தசாஸ்வமேதாவபிருத்தேன துல்யா தசாஸ்வமேதி புனரேதி ஜென்ம கிருஷ்ண பிரணாமோ ந புனர்பவாய என்று பாண்டவகீதையிலையும் இதே விஷயம் வரும். ஏகோபி கிருஷ்ணே கிருஷ்ணே சுகிருத பிரணாமா, ஒரே ஒரு பிரணாமம் கிருஷ்ணருக்கு சமர்ப்பிச்சிருந்தால், தச அஸ்வமேத அவபிருத்தேன துல்யா, பத்து அஸ்வமேதத்தினுடைய அவபிருத்தத்துக்கு அவபிருத்த ஸ்நானம் பண்ணத்துக்கு துல்லியமானது. தசாஸ்வமேதி புனரேத்தி ஜென்ம, தசாஸ்வமேதம் பண்ணவா கூட மறுபடியும் ஜென்மா உண்டு அவளுக்கும், என அவளுடைய புண்ணியங்கள் புண்ணியகர்மாக்கள் முடிஞ்சதுன்னாக்க க்ஷீணே புண்ணியம் மர்த்தியலோகம் விசந்தின்னு. கிருஷ்ண பிரணாமோ நபுனர்பவாய, கிருஷ்ண பிரணாமம் பண்ணவன் கிருஷ்ணருக்கு பிரணாமம் செய்தவன் நபுனர்பவாய மறுபடியும் வந்து இந்த பூமியில் பிறப்பதில்லை. அத்தசீகுச்ச சங்காசம் பீதவாசசம் அச்சுதம் ஏ நமஸ்யந்தி கோவிந்தம் நதேஷாம் வித்யதே பயம். அதசி குச்ச சங்காசம், அதசி குச்சம்னு கருப்பா கருணைதல் பூ, அந்த கருணைதல் பூ போன்று விளங்கக்கூடியதான பகவான் நீல திருமேனி, கருணீல கருணி கருநீலத்தை சேர்ந்தவர், அதாவது நீலம்னாலும் நம்ம கருப்புனாலும் ஒரே அர்த்தம்தான். கருணைதல் அப்படின்ற ஒரு புஷ்பத்துக்கு அதசி புஷ்பம்னு பேர், அது ப்ளூவிஷாக இருக்கும், அது அந்த மாதிரியாக இருக்கிற திருமேனியுடைய அத்தசி குச்ச, அதுவும் அதனுடைய குச்சம் ஒரு அதனுடைய ஒரு கொத்து போன்ற சங்காசம் பிரகாசத்தை உடையவரான சமானமான காசம், பிரகாசம்னாலும் காசம்னாலும் காசில் தீப்தவுன்னு தாத்து, காசில் தீப்தவுன்ற தாத்துலேருந்து காஷகான்னு வருது, பிரகாஷகான்னு அப்புறம் நம்ம அதை உபசர்க்கத்தை சேர்த்துக்கிறோம். பிரகாஷா அப்படின்னா அந்த அத்தசி குச்சத்தினுடைய பிரகாசத்தை போன்ற பிரகாசத்தை உடையவர். பீத்தவாசசம், பீத்தவத்ச வாசத்தை, வாசம்னா வஸ்திரம், பீத்தவாசாக பீத்தவாசசௌ பீத்தவாசசஹ பீத்தவாசசம்னு த்விதியா விபக்தி, பீத்தவாசசம் அச்சுதம், எப்பொழுதும் தன்னுடைய ஸ்திதியிலிருந்து வழுவாதவரான அந்த பரமாத்மாவை ஏ நமஸ்யந்தி, யார் பிரணாமம் செய்துகிறார்களோ கோவிந்தம், நதேஷாம் வித்யதே பயம், அவர்களுக்கு ஒருவிதமான பயமும் இல்லை. நமஸ்கார கிருதோ யஜ்ஞஹ சர்வயஜ்ஞோத்தமோ மதஹா, நமஸ்காரா கிருதோ யஜ்ஞஹ
சர்வயஜதமு மதஹா. நமஸ்காரம்ன்ற ஒரு யஜ்ஞத்தை பண்ணினால் அது சர்வயஜத்தை காட்டிலும் உத்தமமானது. நமஸ்காரமே ஒரு யஜ்ஞம்தான். சர்வ யஜ்ஞோத்தமஹா எல்லா யஜ்ஞத்தை காட்டிலும் உத்தமமானது. நமஸ்கிருத்திய மகா இந்த லைட்டு போட, இந்த லைட்டு போட, இந்த லைட்டு இது தெரிய மாட்டேங்க. நமஸ்கிருத்திய மகாயஜம் அஸ்வமேத பலம் லபேத். மகாயஜத்தை நமஸ்காரம் பண்ணால் அஸ்வமேத பலத்தை அடைகிறான். அதனால நமஸ்கார கிருத்தோ யஜ்ஞா சர்வ யஜ்ஞத்தமோ மதா. நமஸ்காரமே ஒரு மகாயஜம்தான், இதுக்கே அஸ்வமேத பலன் கிடைக்கும். பிரணம்ய தண்டவத் பூமோ நமஸ்காரேன யோர்ச்சேத் சயாம் கதி மவாப்னோதி நதாம் கிரதுஷத்தைரபி. ஒரு பிரணாமம் பண்ணி, தண்டவத் பிரணாமம் பண்ணி, தண்டவன் நிபத்தேத் பூமவுன்னு தண்டம் அப்படி நிற்க வச்சா எப்படி தொப்புன்னு விழுமோ அந்த மாதிரி வேணும். பிரணம்ய தண்டவத் பூமவு நமஸ்காரேன யோர்ச்சையேத், நமஸ்காரத்தினால் எவன் ஒரு அர்ச்சிக்கிறானோ சயாம் கத்திமவாப்னோத்தி அவன் எந்த கத்தியை அடைகிறானோ நதாம் கிரதுஷத்தை இருப்பி. அதை நூற்றுக்கணக்கான யஜ்ஞங்களை பண்ணி கூட அடைவதில்லை என்று இன்னொரு பிரமாணம் சொல்லும். நமைத்யேவயோ ப்ரூயான் மத்பக்தா ஸ்ரத்தையான்விதா தஸ்யாக்ஷயோ பவேல்லோகா ஸ்வபா ஸ்வபாகஸ்யாபி நாரத. அவன் ஸ்வபஜனாக இருந்தாலும் கூட, சண்டாளனாக இருந்தாலும் கூட அவன் எந்த ஒரு கத்தியை அடைகிறானோ அதை யாரும் அடை, அதாவது தஸ்ய அக்ஷயோ பவேல்லோகா, அவனுக்கு அக்ஷயமான லோகங்கள், அதாவது என்னைக்கும் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு நல்ல லோகத்தை அடைவான். நமஹா இத்தியேவயோ ப்ரூயாத், நமஹா என்று ஒருவன் எவன் சொல்லுவானோ மத் பக்தனாக இருந்து கொண்டு ஸ்ரத்தையான்விதா ஸ்ரத்தையுடன் கூடி கூட தஸ்ய அக்ஷயா பவேல் லோகா ஸ்வபாகஸ்யாபி நாரத என்றும் ஹரிமமரகணார்ச்சிதாங்கிரி பத்மம் பிரணமதியா பரமார்த்ததோ மனுஷ்யா தமபகத சமஸ்த பாப பந்தம் ரஜ பரிஹிருத்தே தாக்னி மாஜ்ய சிக்தம். ஹரிம் அமரகணார்ச்சிதாங்கிரி பத்மம், அமரகணங்களால் அர்ச்சிக்கப்பட்ட பாத பத்மத்தையுடைய ஹரியை பிரணமத்தியா எவனொருவன் பிரணாமம் செய்கிறானோ பரமார்த்ததா மனுஷியா, அதுவும் மனசோ மனப்பூர்வமாக பிரணாமம் செய்கிறானோ தம் அபகத சமஸ்த பாப பந்தம், எல்லா விதமான பாப பந்தங்களையும் போனவனான அவனை பந்தம் விரஜ பரிஹிருத்திய அவனை விட்டுவிட்டு செல் என்று யமன் தன்னுடைய தூதனுக்கு சொல்லுகிறான். எப்படின்னா யதாக்னி ஆஜ்ய சிக்தம், ஆஜ்ய சிக்தமான அக்னியை எப்படி நம்ம தூர ஒதுக்குவோமோ அதை போய் தொடமாட்டோமோ அந்த மாதிரியாக நீ அங்கே அவர்களிடமிருந்து விலகிவிடு. எவனொருவன் பிரணாமம் செய்கிறானோ பெருமாளுக்கு, அதாவது ஹரிம் அமரகணார்ச்சி தாங்கிரி பத்மம் பிரணமதியா பரமார்த்தத்தோ மனுஷியா என்று, பரமார்த்தத்தான்ற சப்தம் ரொம்ப முக்கியம், பரமார்த்தமாக பிரணாமம் பண்ணுறானோ அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் இன்னியும் ஸ்ரத்தையான்விதான்ற சப்தம் போட்டார். ரொம்ப இது யமனே சொல்ற வச்சனமானதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹரிம் அமரகணார்ச்சிதாங்கிரி பத்மம் பிரணமதியா பரமார்த்ததோ மனுஷ்யா தம் அபகத சமஸ்த பாப பந்தம் ரஜ பரிஹிருத்தே யதாக்னி மாஜ்ய சிக்தம். ஏகீ பஹூனி துரிதானி சுதுஸ்தராணி பக்தியா பிரயுக்த இவ சக்கரதரே பிரணாமஹா இத்யாதிபிஹி. பஹூனி துரிதானி சுதுஸ்தராணி பக்தியா பக்தியா பிரயுக்த இவ சக்கரதரே பிரணாமஹா. சக்கரதரே பிரணாமஹா பிரணாமமானது, பெருமாள் சக்கரதாரியான அவரிடத்தில் பிரணாமமானது துஸ்தரமான. பஹூனி துரிதானி ஏகஹா ஏவ நமஸ்காரஹா பிரணாமஹா பிரயுக்தா இவ என்று அது போலன்னு ஒரு உதாரணம். அத்த நமசப்தஸ்ய வீப்சா புன புனராவர்த்திஷ்ட. அதனால ஏகோபி கிருஷ்ணஸ்ய கிருத்த பிரணாமான்னு ஒரு பிரணாமம் பண்ணாலே போரும் நாள், பூயோ பூயா மறுபடியும் மறுபடியும் பிரணாமம் பண்ணால் இன்னும் எவ்வளோ பாபங்கள்லாம் தொலைஞ்சு நிச்சிந்தையாக அவன் இருப்பான் என்று தெரிவதற்காக நமசப்தத்தை ரெண்டு ரெண்டு தடவை சாதிக்கிறார். அத்த நமசப்தஸ்ய வீப்சா, வீப்சான திருப்திகி, வீப்சானாலே ரெண்டு தடவை சொல்கிறது, மூணு தடவை சொல்கிறது, அது புன புனர் ஆவர்த்திஷ்ட. நித்யாஞ்சலி நித்யாஞ்சலி புட்டா ஹிருஷ்டா நமைத்தியேவ வாதினஹா இதுவத்து. வேற எதுவும் பேசவே கூடாது பெருமாள், நமஹா நமஹான்னு சொல்லிடுறேன், அவர் தெரியாத நம்மளை பற்றி.
எல்லா பாபங்களையும் போக்கடிக்கிற சக்தி உடையவர். அதனால நித்யாஞ்சலி புட்டாஹா, நித்தியம் அஞ்சலியை, அஞ்சலி அஞ்சலியை பத்த அஞ்சலி பத்தர்களாக கிருஷ்ணா நமைத்திய சந்தோஷத்துடன் நமஹா என்றே சொல்லிக்கொண்டு இதிவத்து பரத்வ சௌலபியானுபந்தி விபூதி குண ஆனந்திய அனுபவ ஜனித பக்தி பிரகர்ஷம் எனக்தி. எதனால்னா இதெல்லாம் அவருடைய பரத்துவம் என்ன, அவருடைய சௌலபியம் என்ன, அதோட சேர்ந்த அனுபந்தியான விபூதி குண ஆனந்தியம், அவருடைய விபூதியினுடைய குணங்கள், அவருடைய விபூத்தின்னா அவருடைய ஐஸ்வர்யமாதிகள், அவருடைய திவ்யமங்கள விக்கிரகம், அதனுடைய குணானந்தியம், இதனால் ஏற்படுற பக்தி, இதனுடைய பக்தியினுடைய பிரகர்ஷம், உத்கிருஷ்டமான ஒரு பக்தி, அதை காமிக்கிறார் இந்த நமஹா நமஹான்ற ரெண்டு தடவை சொல்றதுனால. ஸ்ருத்தியாதிசுச்ச ஏவம் வீப்சாதிக்கம், இந்த ஸ்ருதியிலெல்லாம் கூட இந்த மாதிரி வீப்சைகள்லாம் வந்திருக்கு ரெண்டு தடவை சொல்றது. லாகுஷ்ட பிரசம்சாயாம் பிரதிஜாயாம் பிரலாபே தர்ஜனே பிச்ச பயேச்ச விஜயே செய்வ பௌனப்புண்ணியம் அலங்கிருதிஹி இதி. பௌனப்புண்ணியம் திருப்பி திருப்பி சொல்றது அலங்காரம் நல்லதுதான். எங்க என்ன எந்தெந்த இடத்துல சொல்லணும்னா பிரசம்சை பண்ணச்ச, ஆஹா ஓஹோ எவ்வளோ அற்புதமான விஷயம்ன்றத ரெண்டு தடவை சொல்லலாம். பிரலாபே பிரலாபம் பண்ணச்ச, ஏதோ நம்ம உளறச்ச, ஏதோ பெருமாளிடத்தில் போய் ஏதோ நம்மளுடைய கஷ்டங்களை உளறச்ச நிறைய திருப்பி திருப்பி சொல்லலாம். தர்ஜனே பிச்ச மிரட்டச்ச கூட அவனை உன்னை உடறனா பார் அதான் அப்படின்னு சொல்லச்ச கூட தர்ஜன சமயத்தில் ரெண்டு தடவை சொல்லலாம். பயேச்ச பயத்தில் அவவா ஐயோ பாம்பு பாம்பு அப்படின்னு ரொம்ப அதெல்லாம் வீப்ஸ். விஜயே ஜெய ஜெயகோஷம் பண்ணச்ச வீப்ஸ, நான் புனப்புனாக சொல்கிறது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன். இதெல்லாம் அலங்காரம் தான். இந்த இத்தனை இடங்களில் நிறைய தடவை சொல்லலாம் புனப்புனாக சொல்லி. வாங்மனசாதி பூமையே இத்தியாதிஷு சதுர்ஷ்வபி பூர்வாபர சம்புத்தியாதி சமா சாமர்த்தியாத்து துப்பியம் இது லபியதே. வாங்மனசாதி பூமையே துப்பியம் நமஹா என சதுர்த்தி விபக்தந்தமான ஒரு பதம் இல்லையே. நமஹானாக்க நமஸ்வஸ்தி ஸ்வாஹா ஸ்வதாலம் வஷட் யோகாச்ச சதுர்த்தி வர்ணமே, சதுர்த்தி விபக்தியான பதம் இல்லையேன. நாமளே துப்பியம் நமஹான்னு துப்பியம்ன்ற சப்தத்தை சேர்த்துக்கணும் நாலு பாதத்துலையும். சதுர்ஷ்வபி பாதேஷுன்னு அர்த்தம். வாங்மனசாதி பூமையே நமோ நம, துப்பியம் நமோ நம, வாங்மனசைக பூமையே துப்பியம் நமோ நம, அனந்த மகாவிபூதியே துப்பியம் நமோ நம, அனந்த தயைக சிந்தவே துப்பியம் நமோ நமஹான்னு நாலு இடத்துலையும் சேர்த்துக்கணும். ஏனால் பூர்வாபர சம்புத்தியாதி சாமர்த்தியாத், இந்த சம்போதனத்தினுடைய சாமர்த்தியம் அது வேற யாருக்கும் போகாது, அந்த அதெல்லாம் பெருமாளுக்கு தான் போகுமானதுனால துப்பியம் நமோ நமஹான்னு சேர்த்து. அதிபூமையே அதிகிராந்த பூமையே இத்தியர்த்தா, அதெல்லாம் தாண்டினவர் எல்லை நிலம் இல்லாதவர், அதாவது வாக்குக்கு மனசுக்கெல்லாம் எல்லை நிலமாக ஆகாதவர். இன்னும் நம்ம எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணாலும் இன்னும் இருந்துட்டே தான் இருக்கும் அவருடைய எல்லை நிலங்கள்னு தாத்து. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக எத் வாச்சா அனபியுதித்தம் ஏனவாக அபியுத்தியதே என்கிற கட்டோபனிஷத், இதெல்லாம் இந்த இடத்துல பிரமாணமாக எடுத்து. அபிப்ரேத்தம் பரதயோ பரமயோகினாமப்பி வாங்மனசா வாங்மனசாபியாம் அபரிச்சேத்யத்துவமிக, பரமயோகிகளுக்கு கூட வாக்காலும் மனசாலும் அபரிச்சேத்யத்துவம் பரிச்சித்திய இவ்வளவுதான் பெருமாளுடைய குணம்னு சொல்ல முடியாது. குதிருஷ்டி சம்மத அத்தியந்த அகோச்சரத்துவ விவக்ஷாயாம், இல்லை வாங்மனசாதி பூமினா வாக்குக்கு மனசுக்கும் எட்டவே எட்டாதவர்னா இல்லவே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்ட்டு குதிருஷ்டிகள் சம்மத அத்தியந்த அகோச்சரத்துவ விவக்ஷாயாம் சுத்தியந்தர ஸ்வவச்சனாதி விரோதா விரோதம், அதாவது சுத்தியந்திர விரோதங்கள் வேற குணப்பிரதிபாதகமான ஸ்ருதிகள் நித்தியம் பரம் சர்வகதம் சுசூக்மம் எத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராக இத்தியாதி பிரதிபாதிதமான குணங்கள், இன்னும் சுத்தியந்திரங்களில் பிரதிபாதிக்கப்பட்ட அவருடைய ஸ்வர்ணாபத்வம், அதாவது ஆபிரணகாத் சர்வையேவ சுவர்ணகா என்று சுவர்ணாபத்வம் சொல்லியிருக்கிறதெல்லாம் விரோதி. அதுவும் இல்லாமல் ஸ்வவச்சன விரோதமும் வரும். ஸ்வவச்சன ஸ்ருத்தியந்தர ஸ்வவச்சனாதி விரோதம் அபிப்ரேத்திய ஆஹா வாங்மனசைக பூமையே. அப்போ நீரே சொல்றீர் சொல்ல முடியாதுன்னு நீரே அவரை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறீரே உம்மா வாக்குக்கே விரோதம் வருது அப்படின்னாக்க அதுக்கு சொல்கிறார் வாங் மனசைக பூமையே, வாக்குக்கும் மனசுக்கும் மட்டும்தான் எட்டக்கூடியவர், வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவர்னு சொன்னது எல்லை இல்லாததுனால
அதனால ஆனா வாக்குக்கும் மனசுக்கும் எட்டக்கூடியவர் என்ன அதால மட்டும்தான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அவனா கங்கையானது பூர்ணமாக ஓடின் இருக்கச்ச மொத்தத்தையும் சாப்பிட முடியாது நம்மளாலன்றதும் உண்மை நம்மளுக்கு வேண்டி இதை சாப்பிட முடியும்ன்றதும் உண்மை அந்த மாதிரியாக வாங்மன சைக்க பூமையே ஸ்ரூயதேஹி சர்வே வேதாயத்பது மாமனந்தி சர்வே வேதாயத்ரைக்கம் பவந்தி இத்தியாதிகள்ல எல்லா வேதமும் எந்த ஒரு பெருமாளுடைய சரணாரவிந்தத்தையே பிரணாமம் பண்ணுகின்றன என்று ஆமனந்தி சொல்லுகின்றன சர்வே வேதா எத்ரைக்கம் பவந்தி எந்த ஒரு பகவத் விஷயத்துல எல்லா சுற்றிலும் ஜெகத்காரணபூதமான வஸ்து விஷயத்துல ஒன்று சேர்ந்துருதோ ஸ்மரியதேச்ச வேதைஷ சர்வை ரகமேவ வேத்யா இதி அதனால எல்லா வேதங்களாலும் அகமேவ வேத்தியன் நான் தான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவன் நதாஸ்ம சர்வவச்சசாம் பிரதிஷ்டா எத்திர சாஸ்வதி எத்திர வச்சசாம் பிரதிஷ்டா சாஸ்வதி எங்கு வச்சனங்களுடைய பிரதிஷ்டையானது சாஸ்வதமாக இருக்கிறதோ அவருக்கு பிரணாமங்கள் என்று அநேக பிரமாணங்களால் வேத வேதாந்த வேத்தியன் அவன்தான் யத்வா ஸ்வப்பிரசாத பாஜாம் கோப கோபி காதீனாமபி வாங்மனசயோ ஏக விஷய பூதாய இத்யர்த்தா தன்னுடைய பிரசாதத்திற்கு விஷயமான தன்னுடைய சந்தோஷத்திற்கு இலக்கான கோபர்கள் என்ன கோபிஜனங்கள் என்ன இவர்களால் வாங்மனசுக்கு அவர் பூமியாக ஆனார் இல்லையா வேதேஷ சர்வை ரகமேவ வேத்யான்றதுனாலும் வாங்மனசா வேத்தியத்துவம் வந்துடுது வாங்மனசைக பூமியைக்கும் வந்துடுது வாங்மனச அதிபூமின்னா எதோவாச்சோ நிவர்த்தந்தையில் எல்லை இல்லாததுனால வாபஸ் வந்துடுறது அதெல்லாம் முடியாத அப்படின்ற அர்த்தத்தில் எல்லை நிலம் இல்லாதவன்றதுனால வாங்மனச அதிபூமையேன்னு சாதிச்சார் ஆனால் விஷயாந்தர வைமுக்கிய வெஞ்சனார்த்தம் ஏகபதம் வாங்மனசைக பூமியன்ன வேற எந்த வஸ்துக்கும் விஷயம் ஆக மாட்டார்ன்றதுக்காக விஷயாந்தர வைமுக்கிய வெஞ்சனார்த்தம் ஏகபதம் உக்தம் வாங்மனசாதிபூமித்துவம் ஸ்தாபயதி வாங்மனசா அதிபூமித்துவத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக அனந்த மகாவிபூதையே என்றார் அனந்தாக அவதி அனவதிக்காக அதையவ பிரம்மாதி விபூதிபியோபி மகதி விபூதியஸ சததோக்தா ஆனால் இவர் தான் இவரை வந்து வாங்மனச அதிபூமின்னு சொன்னாரே அப்படி அதிபூமியாக இருக்கிற அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குதுனால் அவருடைய ஐஸ்வர்யமும் அதிபூமியே அனந்த மகாவிபூதையே என்ற சப்தத்தினால அதை சொல்கிறார் அனந்தாகா அனவதிக்காகா அதனால் பிரம்மாதிகளுக்கு இருக்கிற விபூதியை காட்டிலும் ரொம்ப பெரிய விபூதி பெருமாள் நேத்தி நேத்தி இத்தியாதி நிஷேதஸ்து பிரகிருதை தாவத்வம் இது பிரகிருதை தாவத்வம் ஹி பிரதிஷேதி இது சூத்திரித்தம் நேத்தி நேத்தின்னு சொல்கிறதெல்லாம் என்னதுடான்னா நேத்தி நேத்தின்னு சொல்கிறதெல்லாம் அத்வைத்திகள் என்னமா எடுத்துண்டா குணங்களே இல்லை எல்லா குணங்களையும் சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டே கடைசியில் அப்படின்னு அவ அர்த்தம் சொன்னாள் அது கிடையாது எல்லா குணங்களையும் சொல்லிட்டு இல்லைன்னு யாருனா சொல்லுவாளா ஆனால் இதுக்கு மேலேயும் நிறைய இருக்குது ஆனால் நம்மளால் சொல்ல முடியாதுன்றதுனால பிரகிருத்த ஏதாவத்வமிகி பிரதிஷேது அதாவது இந்த சொல்லிகிட்டே போனாக்கா இன்னும் இதுக்கு எல்லை நிலம் இருக்கோன்னு ஒரு ஒரு டவுட் வரும் இன்னும் எப்போ சுவாமின் முடியும் கதை அப்படின்னு கேட்குறாப்பா எப்போ கிளாஸ் முடியும்னு கேட்குறா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு எல்லை நிலம் இருக்குமே அப்படின்னா அது மாதிரி எல்லை நிலம் இல்லைன்னு சொல்கிறதுக்காக இதை இவ்வளோதான் நினச்சிக்காத அப்படின்ட்டு பிரகிருத்தை தாவத்வம்ஹி பிரதிஷேதத்தின்னு சூத்திரக்காரன் நேத்தி நேத்திக்கு வந்து அர்த்தம் சொல்லியிருக்காரே தவிர ஒரு குணமும் இல்லைன்னு சொல்லலை விபூதி பிரகர்ஷ வச்சனம் பூர்வோக்த குணப்பிரகர்ஷஸ்ய உபலக்ஷணம் விபூதியினுடைய அத்தியதிகத்துவத்தை சொன்னது வந்து எதுக்குன்னா பூர்வோக்த குணப்பிரகர்ஷஸ்ய உபலக்ஷணம் முன்ன சொன்ன குணப்பிரகர்ஷத்துக்கு இது சூச்சகம் அனந்த தயைக்க சிந்தவே இத்தியன் அதாவது என்னென்ன புரிஞ்சுக்கணும்னா விபூதியினுடைய பிரகர்ஷம் சொன்னதுன்றது குணப்பிரகர்ஷஸ்ய உபலக்ஷணம் இது முன்ன சொன்ன குணப்பிரகர்ஷமும் இங்கே சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல அவருடைய குணங்களும் எல்லை இல்லாதவை எப்படி அவருடைய விபூதி எல்லை இல்லாததோ அப்படின்னு அதையும் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம்னு தாத்பரியம் அனந்த தயைக்க சிந்தவே இத்தியனேனவா சர்வகுண பிரகர்ஷ உபலக்ஷணம் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா அனந்த தயைக்க சிந்தவென்ற தயை மட்டும் இல்லை குணங்களே எல்லா குணங்களும் அத்தியதிகமானவை என்று குணங்களும் எல்லா விதமான குணங்கள் அநேக குணங்கள் ஒரு குணம் ரெண்டு குணம் இல்லை குணத்தினுடைய கூட்டங்களினுடைய எல்லை இல்லாத தன்மையை சொல்லப்படும் குணகண அனந்த குணகண ஸ்ரீவல்லபான்ற சர்வகுண பிரகர்ஷத்துக்கு உபலக்ஷணமாகவும் அந்த தயா சப்தத்திலையும் சொல்லிக்கலாம் தயா வெறும் தயை மட்டும் இல்லை தயா தயானந்தியம் ஆசிரித்தானாம் வாங்மனசைக்க பூமித்துவே ஹேத்து என்னதுன்னா வாக்காலையும் மனசாலையும் நம்ம எதனா அவரை பெருமாளை துதிக்கிறோம்னால் ஸ்துதி பண்ணுறோம்னால்
தயையினால் மட்டும்தான் பொறுத்துக்கிறார் நம்மள. இல்லை என்ன பார், இவ்வளோதானா எனக்கு ரெண்டு ஸ்லோகம் சொல்கிறதுகள், அதையே சரியாக சொல்லலை என்ன அப்படின்னாக்கா, அவர் தயை தான் காரியம் பண்ணும், ஐயோ பாவம் போனால் போகிறது போ அப்படின்ட்டு. அந்த தயா அனந்தியம் ஆசிதானாம் வாங்மனசைக பூமித்வே ஹேது. வாங்மனசைக பூமித்துவம்னு பெருமாள் இடத்துல இருக்கிற குணம் என்ன, அவ்வளோதான் அவர் அவளை ஸ்தோத்திரம், யார் எவ்வளோ சக்தி இருக்கோ அவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுறார். மீதியை அவர் வந்து தயையினால் பொறுத்துக்கிறார். அர்த்தம் அக்ஷோபியத்வாதி விவக்ஷையா சிந்து சப்தா, தயைக்க சிந்தவேன்னு இருக்கு, அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தயைக்க சிந்து அந்த அது சமுத்திரம் மாதிரி இருக்கிறதுனால, ஐயோ யாரனா முன்ன போகிறவாளுக்கெல்லாம் முடிஞ்சிடுமோ, லைனில் எல்லாரும் போகிறாளே அது ஆயிடுத்துனா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் இல்லை, அது என்றைக்குமே முடியாது. சுவாவத்தஸ்தாவத் தயாயாக ஏவ அசோ ஆசிரயா, சுவாவத்தினால பார்த்தாலும் தயைக்கு தான் இவர் ஆசிரித்தர். சுவாவத்தஸ்தாவத் தயாயாக ஏவ அசோ ஆசிரயா, வேற மற்ற இடத்துல இருக்கிற தயையெல்லாம் பெருமாளுடைய லெவலேஷம், அவர் தெளித்த பிச்சை தான் மற்ற வாழ்க்கத்தில் இருக்க தயையெல்லாம். எல்லோ எல்லா நிறைய பேர் லோகத்தில் தயையோடு இருக்காளே அதெல்லாம், ஆனால் ஸ்வபாவத்தா தயைனா இவர்கிட்ட தான் முக்கியமாக இருக்கும். ஏதஸ்ய தைத்யாதி நிகிரஹீதிருத்வம் அப்பி ஆசிரித்தேஷு தயாசி தயாதிசையாது தத்ரக்ஷண விஸ்ராந்தம் இது பாவகா. தான் தைத்தியாலெல்லாம் ரொம்ப சிரமப்படுத்துகிறாரே பெருமாள் தயை இல்லையான்னா, அது தயை இருக்கிறதுனால தான் அப்படின்னு சாதிக்கிறேன். ஏன்னா ஆசிரித்தாளிடத்தில் ஒரு தயையினால தான் தைத்தியாவை கூட ஹிம்சை பண்ண வேண்டியதாக இருக்கு, இல்லைன்னா அவருக்கு ஹிம்சை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவள் தன்னுடைய ஆசிரித்தாளை சிரமப்படுத்தச்ச அந்த தயையினுடைய காரியம்தான் தைத்திய ஹந்திருத்துவம் எல்லாம். ஏன்னா தத் ரக்ஷண விஸ்ராந்தம், அது தன்னை ஆசிரித்தாள் வாளுடைய ரக்ஷணத்தில் தான் போய் முடியறது. ததேவமற்ற சதுர்த்தியம் தைஹி பிராகுப்த பரத்துவ சௌலபிய நிகமனம் பிராபியத்துவ சரண்யத்துவ சங்கிரஹ்ச. அதனால் இந்த நாலு சதுர்த்தியந்தமான பதத்தினாலையும் வாங்மனசாதி பூமியே வாங்மனசைக்க பூமியே நமோ நமோனந்த மகாவிபூதையே அனந்த தயைக்க சிந்தவே என்கிற நாலு சதுர்த்தியந்தமான சதுர்த்தி விபக்தியந்தமான அவருக்காக நமஸ்காரம் அவருக்காகன்னு சொல்கிற இதனால் என்ன தெரிஞ்சதுன்னா, பரத்துவம் ஒன்று தெரிஞ்சது, சௌலபியம் ஒன்று தெரிஞ்சது, பிராபியத்துவம் சரண்யத்துவம் நாலு குணங்களுடைய சங்கிரகமானது பண்ணப்பட்டது. என்னென்ன வாங்மனசாதி பூமையே என்ற சப்தத்தினால பரத்துவம், வாங்மனசைக பூமையே என்பதனால் சௌலபியம், வாக்குக்கு மனசுக்கும் தான் அது அதை தயையோடு பொறுத்துக்கிறார் அதனால் சௌலபியம். பிராபியத்துவம் என்னென்னா அனந்த மகாவிபூதி அவரிடத்தில் இருக்கிறதுனால அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் பிராபியர் அடையப்பட வேண்டியவர் என்பது. அடுத்தது அனந்த தயைக்க சிந்துவாக இருக்கிறதுனால அவர் நம்மளை நம்மளுக்கு சரண்யர், நம்மளுடைய குற்றங்களை போக்கி நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்ற சரண்யத்துவமும் நாலு குணங்களும் தெரியுது. அத்த நமசப்தேன வக்ஷியமான அனநிய பிரயோஜன பிரபத்தியதிகாரிணா பிராப்துகு பரசேஷதைக்க ரசசிய ததீன ஸ்வரூபாதி சோதனம் அப்படி சித்தியதி. நமசப்தத்தினால வரப்போகிற ஸ்லோகங்களில் அனநிய பிரயோஜன பிரபத்தி அதிகாரிகள், வேற ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் பிரபத்தி பண்ணுறவாள், பிராப்துஹூ பரசேஷதைக ரசசிய, பிராப்தாவன் எப்படிப்பட்டவனா, பிராப்துஹூ பரசேஷதைக ரசசிய பரமாத்மாவுக்கு சேஷபூதனாகவே இருக்க வேண்டும் என்றுதான் பிராப்தாவான பெருமாளை அடைய வேண்டியவனும் நினைக்கிறான். ததீன சுரூபாதி சோதனம் அப்படி, அதற்கு அவனுக்கு அதீனமாக இருக்க வேண்டிய தன்னுடைய சுரூபாதிகளுடைய சோதனமும் இந்த ஸ்லோகத்தில் தெரியறது. ஸோ பின்னாடி நம்ம பிரபத்தியை பிரார்த்திக்க போகிறோம், பிரபத்தியை பிரார்த்திக்கிறதுக்கு முன்ன பிரபத்தியை பிரார்த்திக்கிறவனுக்கு என்னென்ன சுரூபங்கள் இருக்கணும், என்ன குணங்கள் இருக்கணும்ன்றத இங்கே சோதிச்சுக்கிற மாதிரியும், அதாவது நம்மக்கிட்ட இருக்கான்னு நம்மளே நம்மளை வேல்யூவேட் பண்ணிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கு இந்த ஸ்லோகம். அதிகாரே பிரபித்சூனாம் உபாயோத்தர கிருத்தியோகோ பலேச்ச பாரதந்திரியாதி போதனம் அத்த நமோஷ்டகே. இந்த எட்டு நமஸ்கார சப்தம் நமசப்தம் இருக்கு, இது என்ன சொல்கிறதுன்னா, அதிகாரே நம்மளுக்கு அதிகாரித்துவம் இருக்கா, பிரபித்சூனாம் உபாய உத்தர கிருத்தியோகோ, பிரபித்சுக்கள் அடைய வேண்டும் என்று ஆசைப்படும் பெருமாளையே அடைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுடைய உபாயமும் உத்தர கிருத்தியம் ரெண்டுத்திலையும் பலனிலையும் பாரதந்திராதிபோதம், அது பரதந்திரன் தான் நம்ம நம்மளே அப்புறம் தான் உபாய அனுஷ்டானம் பண்ணிட்டேன் நான் பாட்டுக்கு இருக்கலாம் இனிமே அப்படின்னு இருக்கிறதெல்லாம் எப்பவுமே பாரதந்திரம் இருக்கணும். அது எந்த ஸ்டேஜ்லேயும் அதிகாரின்ற ஸ்டேஜ்லேயும் சரி, உபாய ஸ்டேஜ்லேயும் உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணுற ஸ்டேஜ்லேயும் உத்தரகிருத்திய ஸ்டேஜ்லேயும் பலன் கிடைக்கிற ஸ்டேஜ்லேயும் கூட
பாரதந்திரியாதி போத போத்தியம் பாரதந்திரியம் தான் பாரதந்திரியம் இருக்கணும் பகவத் பாரதந்திரியம் இருக்கணும் பகவத் சேஷபூதத்துவம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணுன்றத இந்த அஷ்டவித நம அஷ்ட நமஸ்காரங்களால் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சாஷ்டாங்க தண்ட அப்படின்னு சொல்கிறா எட்டு அங்கம் இந்த இடத்துல எட்டு சொல்லிருக்கிறதுனால ஒவ்வொன்றில் ஒவ்வொன்றும் நம்ம அனுசந்தானம் பண்ணிகிட்டே நம்ம நம சப்தத்தை சொல்ல முடியும். கிஞ்ச சர்வத்திர நிவர்த்தி தர்ம சாதாரண அபேட்சிதம் தத்துவஜானம் நிர்மமத்துவம் சதுர்த்தியந்தைஹி நமோபிஷ ஸ்திரீக்ரியதே. அது மட்டும் இல்லாமல் நிவர்த்தி தர்மம் நம்ம பிரவர்த்தி தர்மத்தில் இருக்கும், ஆனால் வஸ்துதா இது வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் லௌகிக விஷயங்கள் வேண்டாம்னு இருக்கணுமே அதுதான் நிவர்த்தி தர்மம். அதில் அபேட்சிதமான தத்துவஜானம் வேணும், நிர்மமத்துவம் வேணும், மமதா இல்லாமல் இருக்கணும். இதுதான் இந்த சதுர்த்தியந்தமான நம சதுர்த்தியந்தைஹி நமோபிஷ்ட சதுர்த்தியந்த பதங்களாலும் நமசப்தத்தினாலும் ஸ்திரீகரணம் பண்ணுறார். என்னென்னா நிவர்த்தி தர்மத்தையும் நிவர்த்தி தர்மத்தில் இருக்கிறவாளுக்கு சாதாரணமாக அபேட்சிதமான தத்துவஜானம் பகவத் தத்துவஜானம் வேணும் இல்லையா, அது அதையும் இந்த இடத்துல அதில் அதுக்கு அந்தர்கத்தமான நிர்மமத்துவம் ஞானம் வந்துருத்தினாலும் நிர்மமத்துவம் இருக்கணும் அதெல்லாம் இதில் ஸ்திரீகரணம் பண்ணுறார். அனுகூலாபிசந்திஹி பிரதிகூல நிவர்த்திஷ்ட அத்தில் திருஷ்யத்தை இத்தி தன்முகேன ததங்கிக்கா சரணாகத்திறப்பி உபக்ஷிப்தா பவதி. இதில் வந்து அனுகூல அபிசந்தி அப்படின்னா அர்த்தம்னா ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகான்னு சொல்கிறோம், அது பெருமாளுக்கு எப்பவும் அனுகூலனாக இருக்கிறதுன்றது அந்த நமசப்தங்களால் இதெல்லாமும் கிடைக்கிறது. பிரதிகூல நிவர்த்தி பிரதிகூலனாக இருக்க மாட்டேன்றது நமோ நமஹா நமோ நமஹான்னு சொல்கிறதுனால அவரை வாங்மன சாத்தி பூமின்னு சொல்கிறதுனால அனந்த மகாவிபூத்தின்னு சொல்கிறதுனால நான் எப்பொழுதும் உமக்கு பிரதிகூலனாக இருக்க மாட்டேன் என்ற விஷயமும் தெரிகிறேன். இது அதனால் என்ன தெரியறதுன்னா சரணாகத்தி ஹியப்பி உபக்ஷி சரணாகத்தியை கூட இந்த இடத்துல ஆரம்பித்து வச்சுருக்காருன்னு தெரியுது. அதுவா இல்லைன்னா வரண்யாசரூபா பிரபத்திரேவாத்திர நம இத்தி சங்கிரகண பிரஸ்தூயத்தே வரண்யாசந்தான் இந்த இடத்துல நமசப்தத்தினால தெரிவிக்கப்படுகிறது. ஏன்னா நம நமஹா நமஹான்னு சொல்லியிருக்கிறதுனால பரண்யாசந்தான் இது மானசிக்கமான ஒரு பரண்யாசத்தை தான் இந்த இடத்துல நமோ நமஹான்னு சாதிச்சிருக்கார். ஆச்சாரியால் மூலமாக தான் நம்ம பிரார்த்திக்கிறோம். இருந்தாலும் பரண்யாசம் பண்ண பரண்யாசத்தை பிரதி தினம் அனுசந்தானம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லோகமானது நமக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆவர்த்திரிக சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சதே இத்தியாதிபத்து உக்தஸ்திரீகரணார்த்தா உக்தஸ்திரீகரணார்த்தா சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சதே அப்படின்னு சொல்கிற மாதிரியாக அங்கே சத்தியம் சத்தியம் புனசத்தியம்னு மூணு தடவை சொல்கிறார் பாருங்க. அந்த மாதிரி இங்கே நமோ நமஹான்றது சொன்ன விஷயம் நான் ஸ்திரமாக சொல்கிறேன், எனக்கு விட்டால் வேறு கதி இல்லை, எனக்கு மமகாரம் இல்லை, எல்லாம் ஆத்மசமர்ப்பணம் பண்ணுறேன், இவ்வளவும் ஸ்திரீகரணம் பண்ணுறதுக்கு தான் இந்த நமசப்தமானது. நமசப்தச சரணாகதி விஷயத்துவம் தமயந்தி விற்தாந்தே வியக்தம். நவசப்தமானது சரணாகதி தான் நமசப்தத்துக்கு விஷயம்ன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம். பிரபத்தி பிரபத்தியேன்னு சொல்லலையே நமகாந்தானே சொல்லியிருக்கான்னா தமயந்தி விற்தாந்தத்தில் வியக்தமானதுன்னு சாதிக்கிறார். சரணம் பிரதி தேவானாம் பிராப்த காலம் அமன்யதா இத்யுக்தே அர்த்தே. அதாவது சரணம் பிரதி தேவானாம் பிராப்த காலம் அமன்யதே. தேவதைகள்லாம் நிறைய பேர் வந்திருக்கா இல்லையா, அந்த இடத்துல சரணம் பிரதி தேவானாம் பிராப்த காலம் அமன்யதே. அவளுடைய எதிர நிக்கச்ச தமயந்தியானவள் அந்தந்த தேவதைக்கு சரணாகதி பண்ணாள்னு அர்த்தம். அங்கே நமஹான்னு தான் சொல்கிறாள், இருந்தாலும் சரணம் பிரதி தேவானாம் பிராப்த காலம் அமன்யதேன்னு சொல்லியிருக்கிறனாலையும் வாச்சாச்ச மனசா செய்வ நமஸ்காரம் பிரயுஜ்யசா இத்யபிதானாத். வாக்காலும் மனசாலும் நமஸ்காரத்தை பிரயோகம் பண்ணி என்று. ததா சர்வேஷாமேவ லோகானாம் பிதா மாதா ச மாதவா கச்சத்வம் ஏனம் சரணம் சரண்யம் புருஷ ரிஷபாஹா இதி மார்க்கண்டேயோக்த சரணாகதி விஷயச்ச நமசப்தா பிரயு. மார்க்கண்டேயரும் ஒரு சரணாகதி பண்ணுறார். சர்வேஷாமேவ லோகானாம் பிதா மாதா ச மாதவா, எல்லா லோகத்துக்கும் பிதாவும் மாதாவும் பெருமாள் தான் அப்படின்னு சொல்லி கச்சத்வமேனம் சரணம் சரணம் புருஷம், அதனால் இவரை போய் சரணாகதி பண்ணுங்கோன்னு மார்க்கண்டேயர் சொல்கிறார். இந்த இத்தி மார்க்கண்டேய புராணத்தில் வர விஷயம் நமசப்தா பிரயுஜது. ஏவம் முக்தா ஸ்திரயா பார்த்த யமௌச்ச பரதரிஷபா பரதரிஷபாக திரௌபத்யா சகிதா சர்வே நமச்சக்ருர்ஜனார்த்தனம். அதாவது பார்த்தன் அர்ஜுனனும் யமவுன்ற சப்தத்தினால நகுல சகதேவனும் சேர்ந்து திரௌபதியோட சேர்ந்து இவர்கள் நமஸ்காரம் செய்தார்கள் பெருமாளை ஸ்ரீகிருஷ்ணனை. ஏதத் பிராசஸ்தியம் ச
பக்குருச்சா ஆமனந்தி அந்த நமஸ்காரத்தினுடைய பிரபாவத்தை பக்குருச்சாஹா அப்படின்ட்டு வேதத்தினுடைய பிரதாரண்யக ஸ்ருதி மாதிரி ஸ்ருதிகளுக்கு பக்குருச்சாஹான்னு பேர். எஸ் சமிதோய ஆஹுஸ்தயோ வேதேன ததாசமர்த்தியோ அக்னையே யோ நமசா ச ஸ்வத்வரஹா. இது நல்ல யஜ்யம்ன்றது என்னன்னாக்க, எஸ் சமிதா ய ஆஹு தயோஹோ வேதேன ததாச மர்த்தியா அக்னையே யோ நமசா. நமஸ்காரத்தினால் யார் ஒருவன் இந்த சமிதாதிகளை ஆகுதியில் தரானோ, நமசப்தம் இல்லாமல் சொல்லக்கூடாது, நமஹா அப்படின்ற சப்தத்தோடு அப்போ தான் அது ஸ்வத்வரமாக ஆகிறது, நல்ல அத்வரமாக ஆகிறது. அதனால் நமஸ்காரத்துக்கு அவ்வளோ பிராசஸ்தியத்தை வேதமே சொல்கிறது. உபபிரமிதம் செய்யத்தது அகிர்புத்னியின் அகிர்புத்ன சம்ஹிதையிலையும் இதை பறக்க வேதத்தில் சொன்ன விஷயத்தையே உபபிரம்மணம் பண்ணியிருக்கார். சமித் சாதனகாதீனாம் யஜ்ஞானாம் ஞாசமாத்மனா நமசா யோகரோ தேவே சஸ்வத்வர இதீரிதா இதி. அதையே அதே அர்த்தத்தை தான், அதே வேதம் சொல்கிற அர்த்தத்தை சமித்தாலையும் என்ன சாதனங்களாலையும் எத்தனையோ யஜ்யத்துக்கு அனுஷ்டான சாதனங்கள் இருக்கு இல்லையா, அதாலையும் யஜ்ஞானாம் நியாசம் ஆத்மனஹா யஜ்ஞத்தினுடைய நியாசத்தை நமஸ்கா நமஹான்ற சப்தத்தோடு எவன் ஒருவன் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறானோ அதுதான் ஸ்வத்வரம் என்று அகிர்புத்ய சம்ஹிதையிலையும் சொல்கிறார். எத்வா சுவாதீன சுவார்த்த கர்த்திருவ போக்திருத்துவ பிரமரஹிதத்தையா. ஓ, நான் எனக்குன்னு கர்த்திருவம் இருக்குது, எனக்குன்னு போக்திருத்தம் இருக்குது, நான் சம்பாதிச்சேன், நான் சாப்பிட்றேன் அப்படின்ற பிரமம் இல்லாமல் பிரார்த்தைஷ்யமான பரம பலோபேக்ஷையா, நம்ம பிரார்த்திக்கிற பரம பலன் எதிரான மோட்சம், அதுக்கு எப்படி பிரார்த்திக்கணும்னால் பிரார்த்தைஷ்யமான பரம பல அபேக்ஷையா பரம பல பிரக்ஷேபார்த்தன பிரார்த்தைஷ்யமான பரம பல, இது ஒரு சப்தம் சரியா இல்லை, பிரார்த்தைஷ்யமான பரம பல அபேக்ஷார்த்தகாயம் நம்ம சப்தம். பிரார்த்திக்கப்படுகின்ற பரமபலையினுடைய பரமபலமான ஸ்ரீவைகுண்டத்தினுடைய அபேக்ஷையா மட்டும்தான் இந்த நமசப்தமானது. அதஹா பவத்ரித் அத்தியாகாரியம், அதனால பவத்து நமஹா பவத்து அப்படின்னு அர்த்தம். இந்த நமஸ்காரமானது வைகுண்டார்த்தம் பவத்து அப்படின்னும் அர்த்தம் பண்ணிக்கலாம். உபாய பிரயோகாத் பூர்வமேவகி பலார்த்தித்வம், உபாய அனுஷ்டானத்துக்கு முன்னையே பலார்த்தித்வம் வந்துடுச்சு. அது எப்படி உபாய பிரயோகாத் பூர்வமேவிகி பலார்த்தித்வம், ஏதது உபஜீவனேன அனந்தர ஸ்லோகே பலம் ந கண்டோக்தம். அதனால தான் அடுத்த ஸ்லோகத்தில் பலனை சொல்லவே இல்லை. அத்திரத்து ஆவர்த்தி தீவிர பக்தியா துவராதிசயம் நித்யானுவர்த்தி மிச்சம் எனக்கு. அது இது இந்த ஆவர்த்திஸ்து தீவிர பக்தியினால ரெண்டு ரெண்டு தடவை நமசப்தம் சொல்லியிருக்கேன். துவராதிசயம் சீக்கிரம் போய் பெருமாளை அடையணுன்ற துறை, நித்ய அனுவர்த்திமிச்ச இதே மாதிரி நித்தியம் நான் இருக்க கடவேன்ற இதெல்லாம் சேர்ந்து நமோ நமஹான்ற சப்தத்தில் இருக்க விருப்தியானது சூச்சனை பண்ணுறது. அப்படியாக இந்த நமோ நமோ வாங்மன சாதி பூமையை, நமோ நமோ வாங்மன சைக்க பூமையை, நமோ நமோனந்த மகாவிபூத்தையே, நமோ நமோனந்த தயக சிந்தவேன்ற ஸ்லோகமானது உபாயத்தையும் உபேயமான பலத்தையும் எல்லாத்தையும் பிரார்த்திச்சுண்டு நமோ நம சப்தமானது புனராவர்த்தமாக இருக்கிறது இந்த ஸ்லோகத்தில் என்று. அதனால தான் அடுத்த ஸ்லோகத்தில் பலனே பிரார்த்திக்கல. ந தர்மநிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் ஸ்தொத் சரணாரவிந்தே அகிஞ்சனஹா அனன்யகதி சரண்யம் தொத் பாதமூலம் சரணம் பிரபத்தியன்னு மட்டும் சொல்லிட்டாரே தவிர பலனை பிரார்த்திக்கல. ஏன்னா பலன் வரையில் இங்கேயே அர்த்தமாயிடுது, அதுக்காக தான் இந்த பிரணாமம் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்லிட்டதுனால அடுத்த ஸ்லோகத்தில் பல பிராப்தியை பற்றி பலனை பற்றி பேசவே இல்லைன்னு சாதிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.